हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू हेल्थी लाइफस्टाइल। இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஒற்றை தலைவலியால கஷ்டப்படுறீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு அந்த ஒற்றை தலைவலி காணாம போயிடும்னு நான் சொல்லுவேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நாம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, அதுவும் வந்து சிலருக்கு ஏன் இதை ஞாபகப்படுத்தினீங்கன்னு கூட இருக்கலாம். அதுக்கான அறிகுறிகள் என்னன்றதை பத்தி நாம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உடலோட உணர்வுகள்ல மாற்றங்கள், தீவிரமான தலைவலி, கொமட்டல், இது மாதிரியான அறிகுறிகள் வந்து நரம்பியல் தொடர்பான நோய் தான். இதுக்கு பேர் தான் ஒற்றை தலைவலி. ஆண்களை விட பெண்களை அதிகமாக தாக்கக்கூடிய இந்த நோய் வந்து உங்களோட பார்வையில வந்து ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த ஒற்றை தலைவலி ஏற்படுறதுக்கான காரணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, மன அழுத்தம், கோபம், பதற்றம், அப்புறம் அதிர்ச்சி, அப்புறம் மனோவியல் காரணங்கள்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா களைப்பு, தூக்கம் இல்லாதது, அதிக நேர பயணம், மாதவிடாய் நிறுத்தம், இது மாதிரியான உடலியல் காரணங்களும் சொல்றாங்க. அப்புறம் உணவை சரியான நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறது, உடல்ல தண்ணீரோட அளவு குறையிறது, இது மட்டும் இல்லாம மதுபானம், காபி, தேநீர், சாக்லேட்டு, பால் கட்டி, இது மாதிரியான உணவுப் பொருட்களாலும் வருது. சரியான தூய்மை இல்லாத காற்றை சுவாசிக்கிறது, அப்புறம் தேவையில்லாத மாத்திரைகள் சாப்பிட்றதால கூட ஒற்றை தலைவலி வருதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த ஒற்றை தலைவலியை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போனா, ஒற்றை தலைவலியை நாம பூரணமாக குணப்படுத்தவே முடியாதுன்றதை நீங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஆனால் மாத்திரைகள் மூலம் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அந்த மாத்திரைகள் வந்து மருத்துவரோட ஆலோசனையோட எடுக்கணும். நீங்க ஒற்றை தலைவலி நோயால் அவஸ்தப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. ஒற்றை தலைவலி வந்துச்சுன்னா சத்தம் இல்லாத அமைதியான இடத்துல ஓய்விடுங்க. அப்புறம் ஒலி குறைவாக இருக்கக்கூடிய இருட்டான அறையாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஒற்றை தலைவலியை போக்குறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்றதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். மக்னீசிய சத்து அதிகம் உள்ள கீரைகள் சாப்பிடலாம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிடலாம். அப்புறம் முழு தானியங்கள், அதுக்கப்புறம் திணை உணவுகள், அப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பால், காஃபி, ப்ராக்கோலி, ஆலி விதைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒற்றை தலைவலி வந்த உடனே டாக்டர்கிட்ட ஓடாமல் வீட்டில் என்ன பொருள் இருக்குன்றதை பார்த்து அதை வச்சு எப்படி குணப்படுத்தலான்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள். எலுமிச்சோட தோலை நல்லா காய வச்சு அரைச்சி நெத்தியில பத்து போறது மூலியமா நல்ல பலன் தரும். அடுத்ததா தூங்குறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியில தலையில வந்து ஒத்தடம் கொடுங்க. அப்படியும் இல்லையா, அடுத்ததா உங்களோட உச்சந்தலையில மசாஜ் செய்யறது ஒற்றை தலைவலியை போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வழி. உங்களுக்கு மசாஜ் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருந்தா ரொம்பவே சூப்பர். இல்லையா, நீங்களே உங்களோட கைகளால மசாஜ் செய்யலாம். இது சீக்கிரத்துல ஒற்றை தலைவலி போறதுக்கான ஒரு வழியா இருக்கும். உங்களோட ஒற்றை தலைவலியை நீக்கக்கூடிய மற்றொரு சிகிச்சை என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா அது சூடான குளியலாக தான் இருக்கும். உங்களுக்கு புத்துணர்ச்சி தரதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஒற்றை தலைவலியை ஓட ஓட வரட்டின்னு சொல்லலாம். அடுத்ததா லாவெண்டர் ஆயில். நீங்க ஒரு பொண்ணா இருந்தீங்கன்னா உங்களோட குளிக்கக்கூடிய தண்ணியில லாவெண்டர் வாசனை தரக்கூடிய இந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த ஆயில நீங்க நல்லா தண்ணியில கலக்கி ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு வந்தீங்கன்னா இதுவும் உங்களோட தலைவலிக்கு சரியான தீர்வாக இருக்கும். அடுத்தது ஐஸ் கட்டி ஒத்தனம். நாம எல்லாருமே முழங்கை காயத்துக்கு ஐஸ் கட்டி வச்சு தான் ஒத்தனம் கொடுத்துருப்போம். அதே போல தான் நாம ஒற்றை தலைவலிக்கும் செஞ்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒற்றை தலைவலி வந்துச்சுன்னா ஐஸ் கட்டி எடுத்து மெதுவாக ஒத்தனம் கொடுங்க. சீக்கிரத்தில் அந்த ஒற்றை தலைவலிக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன இந்த மாதிரியான டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஒற்றை தலைவலியை போக்குறதுக்கான ஒரு வழி. இதெல்லாம் இருந்துமே உங்களுக்கு ஒற்றை தலைவலி கண்டினியூ ஆகுதுனா மட்டும் நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நாம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.